ஏய் மூர்த்தி சொல்றா, இன்னும் 30 மினிட்ஸில் 99 குரூப் ஸ்டார்ட் ஆக போகுதுரா. ஆ தெரியும்டா, சரி சரி போய் பப்ஜி மேட்ச் எடுக்கிறவே. சரி சரி. டே என்னடா பாக்குறீங்க? ஏய் உங்க அண்ணா பப்ஜி விளையாடுறாங்கடா. டே வாங்கடா விளையாட போலாம். இறா ஒரு 5 நிமிஷம் இருடா, பாத்துட்டு வந்துறேன்டா. டே டே கிளம்பு கிளம்பு விளையாட போ. டே லூசு ஹெட்செட் இருக்கா கழட்டினா? டே அண்ணா உனக்கு கல்வி கொள்கைனா என்னன்னு தெரியுமா? டே தெரியாதுடா, முத ஹெட்செட் குடுறா. அதான் கல்வி கொள்கைனா 3வது படிக்கிற பசங்கள 3 லாங்குவேஜ் படிக்க சொல்றாங்க. இந்த பிக் பாஸ்ல லாஸ்ட்லி அவட எங்க அப்பா வந்தாரே தெரியுமா? அட ஆமா பார்த்தேன், ச்ச அழுதுட்டாடா பாவம். நாட்டில் என்ன பிரச்சனை நடக்குதுன்னு கூட தெரியாமல் பப்ஜி பிக் பாஸ்னு உங்கள் ஜென்ரேஷன் தான் இப்படி கெட்டு போயிட்டீங்க. நீங்கள் எப்படி வேணா இருங்க, ஆனால் எங்கள் ஜென்ரேஷனை கெடுக்காமல் இருங்க. டே எங்களை சொன்னிலடா, நீ முதல்ல வாடா. ஆமாம் மச்சான், இந்த 99 குரூப்னா என்னடா? பப்ஜி கேம் மாதிரி தான் மச்சான். ஒரு குரூப்பில் 100 பேர், 99 பசங்க, ஒரே பொண்ணு. சேட் ஸ்டார்ட் ஆன 3 நிமிஷம் இருந்தால் உனக்கு டைமு, ஒரு மெசேஜ் மட்டும்தான் அனுப்ப முடியும். அதில் அந்த பொண்ணை நீ இம்ப்ரெஸ் பண்ணி ஆகணும். நீ எவ்வளோ பெரிய பேராகிராஃப்னா டைப் பண்ணிக்கலாம். அதில் சேட் பண்ணுற எல்லாம் பக்கா ப்ளே பாய். யாரா அந்த ப்ளே பாய்? அது மேட்ச் முடிஞ்சு அடுத்த 1 மினிட்ல தான்டா தெரியும். யார் ஒன்று நீ எப்படா கண்டுபிடிக்கிறது? அதான்டா, சேட் முடிஞ்சு அடுத்த 1 மினிட்ல அந்த பொண்ணே நமக்கு மெசேஜ் பண்ணும். இந்த திறமையெல்லாம் கொண்டு போய் கொரோனாக்கு மருந்து கண்டுபிடிச்சிருந்தா இந்தியா எப்பயோ வல்லரசு ஆயிருக்கும். டேய் குட்டா சேரமாச்சா, கூல்டன் கூல்டன். ஆனால் இன்னொரு பிளேட் சமோசானா? இதோட 4வது பிளேட்ரா. போடா போடா, கண்ணு வைக்காதரா. ஏமாச்சா மாற வராம பாடுறா. சொல்றா. டேய் எவ்வளோ நேரம்டா தூங்குவ? 16 மிஸ்டு கால் விட்டுருக்கேன். வந்துட்டேன் இல்லடா. நான் 3 பிளேட் சமோசா. அண்ணா எனக்கு ஒண்ணுண்ணா. டே வயிறா என்னதுரா இது? டே கண்ணு வச்சுட்டே இருக்காதீங்க. ஆகுனா இது ஒன்று சொல்லிடு. ஏய் இன்னும் 5 மினிட்ல சாட் ஸ்டார்ட் ஆக போகுதுரா. என்ன 99 குரூப்பா? ஆமாம். வேற வேலையே இல்லையாடா. ஜெயிக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? ஓடா எப்படியாவது அந்த பொண்ணை இம்ப்ரெஸ் பண்ணுறாப்பா. இது சேலஞ்சா? சரிடா, இதில் நான் ஜெயிச்சிட்டேன்னா என்ன பண்ணலாம்? நீ சொல்கிறத நான் கேட்குறேன்டா. சரோ டீ சொல்கிறா. ஏய் இன்னும் சேட் ஸ்டார்ட் ஆயிருக்குண்டா? ஆமா ஆயிடுச்சு. தாடா அந்த பொண்ணு பேரை தமிழில் டைப் பண்ணு. மச்சான் தமிழ்லையா? ஆமாடா தமிழில் பண்ணுறா. டைப் பண்ணுறா? மச்சான் தமிழில் டைப் பண்ணுறதுக்கு ஸ்பெல்லிங் தெரியாதுரா. தமிழில் டைப் பண்ண ஸ்பெல்லிங் தெரியலையா? குர்ரா மச்சான் என்னடா ஆகும்? குரூப் டெலீட் ஆகும். அடுத்த 1 மினிட்ல அந்த பொண்ணே நமக்கு மெசேஜ் பண்ணாதான் நம்ம வின்னு. மச்சான் எப்படா தமிழ் எங்கடா தோத்துருக்கு? எங்கேயோ இருக்கிற அமெரிக்காக்காரன் ஆஸ்திரேலியாக்காரனுக்கெலாம் தமிழோட பெருமையை பற்றி தெரியுது. அவன் வளர்க்குறான் தமிழ் மொழியை. ஆனால் நம்ம வெறும் டெக்ஸ்ட் பண்ணுறது தப்புங்கிறியா? இதனால் எப்படி மொழி அழியும்? நீ ஒருத்த நினைக்கிற மாதிரி தமிழ்நாட்டில் இருக்க எல்லாரும் நினச்சா நம்ம யூஸ் பண்ணுற அப்ளிகேஷன்லேருந்து சோசியல் மீடியா வரையும் ஒன்று இங்கிலீஷ் யூஸ் பண்ணுறோம் இல்லை தங்கிலீஷ் யூஸ் பண்ணுறோம். தமிழ் யூஸ் பண்ணுறோமா? இதை விடுறா, நம்ம எல்லாம் எத்தனை பேரா ஏடிஎம்மில் தமிழ் யூஸ் பண்ணுறோம். இங்கிலீஷ் இங்கிலீஷ் இங்கிலீஷ்னு கொடுத்து 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 தமிழ்நாட்டில் இருக்க 30% ஏடிஎம்மில் தமிழையே எடுத்துட்டான்.
கேட்டால் இங்கிலீஷ் தான் யூஸ் பண்ணுறாங்க, தமிழை யாரும் யூஸ் பண்ணுறதில்லனு சொல்கிறான். இதனால் சில வங்கியில் இங்கிலீஷ் ஹிந்தி மட்டும்தான் இருக்குது. நம்ம மொழியை நம்ம தாண்டா வளர்க்கணும். தமிழ் பேசுறது அவமானம் இல்லை, அடையாளம். ஒத்துக்காரண்டா, நானும் இங்கிலீஷ் தங்கிலீஷ் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு சின்ன விழிப்புணர்வால் மாறிட்டேன். நீங்களும் மாறணும். சொல்லுங்கம்மா. ஆ சரி வரேன். ஆ மச்சான், ஒரு 10 நிமிஷம் நான் போயிட்டு வந்துடுறேன். மச்சான் எங்கடா போகிற? வீடு வரையும் போயிட்டு வந்துடுறேன்டா. டே போர் அடிக்கிறா, சீக்கிரம் வாடா வெளியே போகலாம். உங்களுக்குலாம் என்னடா ப்ளே பாய்ஸ், ஃபோனும் பொண்ணும் இருந்தால் போதும், நாங்களாம் அப்படியா? நாளைக்கு இந்த நாட்டை அளப்புற பொறுப்பே எங்கள்கிட்ட தான் இருக்குது. ஏன்னா நாங்கள் தான் சிங்கிள் ஆச்சு.